ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மரிச்சு கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பால்பன். பால்பன் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இப்போ எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சோடா உப்பு வந்து கால் டீஸ்பூன் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த மாவு கூட பிசைகிறதுக்கு பால் இல்லைன்னா கெட்டி தயிர், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் ஊற்றி டைட்டாக இல்லாமல் லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம வழக்கமாக சப்பாத்தி மாவு பூரி மாவு பிசைகிற மாதிரி அந்த மாதிரி டைட்டாக இருக்கக்கூடாது. இதை நல்லா லூஸாகவே பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாவு பிசையும் போதே உங்களுக்கு தேவைன்னா சுகர் வந்து பொடி பண்ணி ஒரு 2 டீஸ்பூன் இல்லைன்னா 3 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இதோட சுகர் சேர்த்துக்கல. உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணுங்கிறதுக்காக மாவு 200 கிராம் அதாவது 1 கப் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் மெம்பர்ஸ் அதிகமாக இருந்தாங்கன்னா எக்ஸ்ட்ரா 1 கப் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா லூஸாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்சுட்டு இதை ஒரு 1.5 மணி நேரம் மூடி போட்டு ஊற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பாகு காய்ச்சி எடுத்துடலாம். நான் வந்து 1/4 கப்பு சுகர் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டு சுகரை மட்டும் லேசாக கரைச்சி விட்டுருங்க கரண்டி வச்சு. இப்போ வந்து இந்த பாகு நல்லா கொதிச்சு வரட்டும். பாகு வந்து ஃபஸ்ட்டு கம்பி பதத்துக்கு முந்தின பதம் பிசுபிசுப்பு தன்மை வரும்ல, அந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து இப்போ எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் நாம் ஊற வச்சுருந்தோம். இப்போ நல்லா பொங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி தான் அந்த மாவு இருக்கும், பிசுபிசுன்னு தான் இப்படி ஒட்டும். இதை வந்து எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து ரொம்ப காயக்கூடாது, மீடியம் ஹீட்டில் தான் இருக்கணும். இதை பொறிச்சு எடுக்கும்போது ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி சேர்த்துக்கோங்க. மாவை வந்து எண்ணெயில் சேர்க்கும்போது நல்லா பொங்கி வரும். நம்ம ஏற்கனவே சோடா மாவு சேர்த்துருந்ததுனால இந்த மாதிரி வரும். இந்த டிஷ் வந்து அதிகமாக பொருள் தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம். குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி சின்னதாக சிம்பிளாக ஸ்வீட்ஸ் வந்து நம்ம வீட்டில் இருக்க பொருளே வச்சு செஞ்சு கொடுக்கலாம். அவங்களுக்கும் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக அவங்க சாப்பிடுவாங்க. வெளியிலையும் ஸ்வீட்ஸ் ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி கொடுக்குறதையும் நம்ம குறைச்சிக்கலாம். இதை வந்து பொறிக்கும் போது கண்டிப்பாக மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இது இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசாக எப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஓகே, இது இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சீனி பாகு எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சீனி பாகில் ஒன்றுனா சூட்டோடு சேர்த்துக்கலாம். சூட்டோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. இந்த டிஷ் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக கடையில் உள்ள பன் மாதிரி இந்த டேஸ்ட் வரும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா குலுக்கி விட்டு வச்சுக்கோங்க. சீனி பாக்குலேருந்து இந்த பன் வந்து 5 இல்லைன்னா 10 நிமிஷம் மட்டும் வச்சுக்கோங்க, அப்புறம் வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து வேற ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். மறுபடியும் நான் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். வீடியோ இது வரைக்கும் வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.